வணக்கம். நடன இயக்குனர் ரமேஷ் கிரெடி, ரமேஷ் கமல், லக்ஷ்மி நாட்டியாலய யூடியூப் சேனல்களுக்கும் வணக்கம். நம்ம போன வாட்டி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் திரு நயன்தாரா மேடம் பற்றி பேசியிருந்தோம். இந்த வாரத்தில் நம்ம இன்னொரு ஸ்டார், லேடி ஸ்டார் அண்டு அசின் அவர்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். உண்மையான சம்பவங்கள், உண்மையான விஷயங்கள், சத்தியமான ஒரு வார்த்தைகள் இது யூடியூப் சேனல், லக்ஷ்மி நாட்டியா யூடியூப் சேனல். அதே மாதிரி நம்ம அசின் மேடம் வந்து அவங்க சொந்த ஊர் கொச்சின், ஸோ மலையாளிஸ் அவங்க வெரி குட் ஆர்டிஸ்ட்டு, பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து முதல் முதல்ல வந்து நம்ம ஆந்திராவில் அம்மனானா ஓ தமிழ் அம்மைன்னு ஒரு படத்துக்கு அவங்க வந்து பூரி ஜெகநாத் இயக்கம் அந்த படத்துக்கு அவங்க முதல்ல அறிமுகமாகறாங்க. அதே மாதிரி மூணு பாடல்களுக்கும் நியூசிலாண்டுக்கு தான் ஷூட்டிங் படப்பிடிப்பு, அதுக்கு நானும் நடன உதவியாக நான் போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க வந்து உண்மையில் சொல்லப்போனால் அவங்க புதுசு, அவங்களுக்கு நம்ம சினிமா டான்ஸ் எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு ஆக்சுவலியாக சினிமா டான்ஸ்ன்றதே தெரியாது. ஆனால் கலாச்சேத்திரெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறவங்க தான் இவங்க. எல்லாருமே கேரளா நாட்டில் இருக்கிற அனைவரும் கதாநாயகிங்க, எல்லாருமே சரி கேரளா க்ஷேத்திரம் கற்றுக்கிட்டு தான் வருவாங்க அவங்க நல்லா. ஆனால் பரதம் அவங்க அதில் நம்ம சினிமாட்டிக் ஃபோக்கு, வெஸ்டர்னு, இந்த சல்சா அண்டு எல்லாமே, எல்லாம் ஹிப்ஹாப்பு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. அதனால் முதல் படத்தில் அம்மா நானா ஓ தமிழ் அம்மாய், ரவி தேஜா சார் கதாநாயகன், அசின் மேடம் கதாநாயகி. மொத்தம் 25 days வந்து நம்ம நாங்கள் நியூசிலாண்டுக்கு போகிறோம். நியூசிலாண்டில் வந்து ஏகப்பட்ட லொக்கேஷன், ஒரே லொக்கேஷன் கிடையாது நியூசிலாண்டில், ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் மாறி 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 தான் போனோம். இது பிக்கெஸ்ட்டு ஃபிலிம் அண்டு பூரி ஜெகநாத் கதை இயக்கம். அதே மாதிரி வஜ்ரேஸ்வரி ஆர்ட்ஸ், அம்மா நானும் தமிழ் அம்மை, நம்ம பூரி ஜெகநாத் சார் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இட்லு ஸ்ராவண சுப்பிரமணியம், இடியட், அம்மா நானும் தமிழ் அம்மை, ஆந்திராவாலா, பத்ரி, அப்பு, புனித் ராஜ்குமாரோட அறிமுகம் அப்பு, நெக்ஸ்ட்டு எல்லாம் ஆந்திராவால் ஹிந்தி பத்ரி, துஷார் கபூர், கிரேசி சிங் அண்டு லகன் ஹீரோயினி, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பத்ரி பூரி ஜெகநாத் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஒர்க்கு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது உண்மையான சம்பவம், திரு அசின் மேடம் பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நயன்தாரா மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனால் ஏகப்பட்ட படம், அவங்க பண்ணியிருக்கிற படங்கள் எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆன ஃபிலிம்ஸு. இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது விஷயம் வந்து அசின் மேடம் வந்து நம்ம ஒரு கல்ச்சுரலிட்டி, அவங்களோட பண்ணியிருக்கிற ஸ்டைலு, அவங்க பண்ணியிருக்கிற ஃபிசிக்கு, அவங்களோட வாக் ஸ்டைலு, அதே மாதிரி அவங்களோட சின்சியரிட்டி டைமிங், வெரி குட் சின்சியரிட்டி டைமிங். அவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பன். அதே மாதிரி அவங்க முதல் முதல்ல அம்மா நானா ஓ தமிழ் அம்மா என்ற படத்தில் அறிமுகமாகறாங்க திரு அசின் மேடம் அவர்கள். ஏகப்பட்ட சாங்ஸு, ஏ தலுக்கு 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 மந்தி சரக்கு, ஏ கழுக்கு 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 செய்ய கழுப்பு, அந்த ஒரு நல்ல சாங், ஏ லஞ்சு கஸ்தாவா மஞ்சு கஸ்தாவா, அது சும்மா ரே சும்மா ரே சும்மா, அந்த ஒரு மூணு சாங்குமே. ஒரு வாட்டி நியூசிலாண்டில் நம்ம ஸ்டே பண்ணோம், லேண்டிங் ஆனோம்னா ஆக்லாண்டு போனோம். ஆக்லாண்டில் வந்து மறுபடியும் குயின்ஸ்டோன் போனோம். குயின்ஸ்டோன் போன பிறகு மறுபடியும் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போனோம். கிரைஸ்ட் சர்ச் போன உடனே மறுபடியும் ஓமாரம்மா போனோம். ஓமாரம்மா, குயின்ஸ்டோனு, எல்லாமே தீவு தீவாக நியூசிலாண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுற்றி கடைசியில் சிங்கப்பூருக்கு வந்துடணும். சிங்கப்பூர்லேயும் மறுபடியும் அது ஒரு லொக்கேஷன் ஸ்பாட்டு. அப்புறமா எங்களுக்கு 20 girls தேவைப்படுது, கோரஸு 20 girls தேவைப்படுதுன்னா அந்த கல்ச்சுரலிட்டி எல்லாம் வச்சு எடுத்துட்டோம். எல்லா 2 songs லஞ்சு கோஸ்தாவா மஞ்சு கோஸ்தாவா, அதில் எல்லாம் அந்த நியூசிலாண்ட் டான்சஸ் எல்லாம் வச்சு அவங்க ட்ரைபிள்ஸ் மாதிரி வெளியே அடிச்சுட்டோம். இங்கே கோரஸ் இருக்குது, நல்ல சாங்கு கோரஸு, நம்ம சென்னை டான்சஸ் தான் தேவைப்படுது. நாங்கள்லாம் முடித்து 25 days மொத்தம் நான் 3 songs அத்தனை நாள் எடுப்பாங்க, ஏன்னா பீஸ் பீஸாக எடுப்பாங்க அவங்க. ஒரே நாளில் போயிட்டு எல்லா இதெல்லாம் முடிச்சுட்டு வரமாட்டாங்க. நியூசிலாண்ட் போகும்போது நல்ல அழகான ஒரு ஊர், சரியான ஒரு ஊர் நியூசிலாண்ட், பூரி ஜெகநாத் சார் இயக்கம். அதே மாதிரி நம்ம சென்னைக்கு வந்தோம். சென்னையில் ஒரு நாள் விஜிபியில் போட்டோம், 2 days. 2 days கேர்ள்ஸோட கோரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அழகாக எடுத்து அமுச்சிட்டோம். அசின் மேடம் பற்றி நம்ம பேசணும். இப்போது இருக்கிற விஷயம், அசின் வந்து இஸ் அ கிரேட் பஞ்சுவாலிட்டி. டெய்லி நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன், டெய்லி அவங்கள வந்து மாஸ்டர் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் அந்த ஸ்டைல் பர்ஃபெக்ஷன் மாஸ்டர், ஆனால் ஓகேம்மா நம்ம இன்றைக்கி போகிறோம், மறுபடியும் நம்ம ஷூட்டிங் பேக்கப் பண்ணணும், ரூமுக்கு போகிறோம். டெய்லி அவங்களுக்கு நான் 2 hours ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பஞ்சுவாலிட்டி ஆர்டிஸ்ட் அசின் மேடம்.
அது அதனால தான் அவங்க நின்னாங்க. இத்தனை படங்கள் தமிழ் பண்ணாங்க, ஹிந்தி பண்ணாங்க, கன்னட பண்ணாங்க, தெலுங்கு பண்ணாங்க, எல்லா லாங்குவேஜ் பண்ணாங்க. ஹசின் மேடம் சாதிச்சாங்க பேர், தமிழ்நாட்டிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நல்லா ஆந்திராவிலும் சாதிச்சாங்க பேர், ஸ்டார் மாதிரியே வந்தாங்க, வளம் வந்தாங்க. கஜினி நல்லா பண்ணியிருக்காங்க, கஜினி ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காங்க அவங்க. அதே மாதிரி தமிழுக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு காரணம், மூல காரணம் அதுக்கும் நான் தான் காரணம். ஆனால் அது நான் இப்போ நான் உண்மை சொல்ல போகிறேன், பொய் கிடையாது. இது எப்படி தமிழுக்கு நீங்கள் தான் இன்ட்ரடியூஸுங்க அண்ணும்போது அதிக ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, நான் வந்து ஜெயம் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஜெயத்துக்கு திருவிழான்னு வந்தான் அவள் கோயிலில் வரமாட்டான் அனு சென்னையில் பச்சைமன் கோயிலுக்கு தாண்டின உடனே சிவன் கோயிலில் அந்த ஜெயம் படம் எடுத்துகிட்டு இருக்காரு சாரு, ராஜா சாரு. அவன் அறிமுகம் வந்து நம்ம ரவி சார், ஜெயம் ரவி சார் ஹீரோ. நல்ல ஒரு சப்ஜெக்டு, நல்ல ப்ராஜெக்ட்டு. அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங்கில் போகும்போது சார் வந்து நம்ம மோகன் சார், எடிட்டர் மோகன் சார் வந்து ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. நான் மோகன் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், தொட்டில் சப்தம் பண்ணியிருக்கேன், அப்புறமா ஹனுமான் ஜங்ஷன் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களும் பண்ணியிருக்கேன் நான் சாரு. நானும் தொடர்ச்சியாக சாரு கூடவே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரெட்டி, என்ன ரெட்டி, என்ன விஷயம், எங்கே போயிருந்தீங்க இப்போ நடுவில்ன்னு கேட்டார் சார். இப்போ நான் நியூசிலாண்டு போயிட்டு வந்தேன் சார். ஆனால் நியூசிலாண்டா என்ன படம், என்ன யார் டைரெக்ஷனு கேட்டார். கேட்டால் பூரி ஜெகநாத் சார் டைரெக்ஷனு. படம் பேர் அம்மா நானா தமிழ் அம்மாய் சார். வெரி குட், நல்லா இருக்கே படம், நல்லா இருக்குது, நல்லா டைட்டில் சூப்பராக இருக்கே, அம்மா நானா ஓ தமிழ் அம்மாய். அதுதான் அசின் மேடம் இன்ட்ரொடியூசிங்க. இந்த மாதிரி சொல்லும்போது சார் என்ன செஞ்சாருன்னா, நல்லா ஐடியா பண்ணார், நேராக போனார், அதே மாதிரி பேசினார். அவங்க ஜெகநாத் பூரி ஜெகநாத் சார்கிட்ட பேசியிருப்பார் கட்டாயமாக. அதுதான் தமிழில் இன்ட்ரொடியூசிங் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இது உண்மையான வார்த்தைகள், நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஜெயம் எடிட்டர் மோகன் சார்கிட்ட கேட்டாலும், ஆமாம் ரமேஷ் ரெட்டி தான் சொன்னார், ஆமாம் திருவிழான்னு வந்து அவள் கோயில் வரமாட்டான்னு சாங் பண்ணும்போது அவர்கிட்ட நான் விளக்கம் கேட்டேன். இன்றைக்கி என்ன எப்போ எங்கே போயிட்டு வந்தேன், என்ன படம் போயிட்டு வந்தேன்னு கேட்டேன். சொன்னார் நியூசிலாண்டு போயிட்டு வந்தேன் சார் 25 டேஸ்ன்னு சொன்னார். சொன்ன உடனே அதுக்கு உடனே ஒரு சார் வந்து சேம் அதே அசின் மேடம் வச்சு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி முதல் முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகமாகறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிம் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக போனது நான் தான். அதே மாதிரி அவங்க மேடம் அந்த அசின் மேடம் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தமிழில் பண்ணுறதுக்கு காரணமும் நான் தான். இது உண்மையான வார்த்தை, நீங்கள் ஏற்று மோகன் சார்கிட்ட கேட்கலாம். ஏன்னா சேம் அதே வார்த்தை, திருவிழானு வந்தால் அவள் கோயில் வர மாட்டான்ற படத்தில் நான் அந்த விளக்கம் சொன்னேன். இது உண்மை, உண்மை, உண்மை. அதனால தான் திரு அசின் மேடம் அவங்க வெரி குட் பஞ்சுவாலிட்டி ஆர்டிஸ்ட், வெரி குட் குட் ஆர்டிஸ்ட். பஞ்சுவாலிட்டி இஸ் அ கிரேட், இஸ் அ கிரேட் சக்ஸஸ், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்ம்ஸ் ஆர்டிஸ்ட். தயவுசெய்து அவங்க எது இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபிசிக்கும் அவங்களோட ஸ்டைலுக்கும் அவங்க கிரேசிக்கும் லவ்லி லவ்லியாக இருக்கும். ஒரு மூமெண்ட்டு கொடுத்தா அவங்க வராட்டி அந்த ஒரு 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 மனிதன் மாதிரி முயற்சி எடுப்பாங்க. ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம இந்த எபிசோடில் அசின் மேடம் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இஸ் அ வெரி கிரேட் ஆர்டிஸ்ட் அசின் மேடம். சேம் அவங்க கலாட்சேத்தில் கற்றுக்கிட்டு தான் வராங்க சார், பரதம் டான்ஸும் கற்றுக்கிட்டு சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு வராங்க. இஸ் அ பஞ்சுவாலிட்டி ஆர்டிஸ்ட் அசின் மேடம். நம்ம இந்த எபிசோடில் நம்ம அசின் மேடம் பற்றி பேசியிருக்கிறோம். வேறு ஏதோ வார்த்தைகள் தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நம்ம இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்ததுக்கும், லக்ஷ்மி நாட்டியால் யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். குரூட் இஸ் அ கிரேட் லக்ஷ்மி யூடியூப், லக்ஷ்மி நாட்டியால் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனல்ஸ் கண்டினியூவாக நீங்கள் தொடர்ச்சியில் பார்த்தா நேர்களுக்கும் அனைவருக்கும் மனதார நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.